அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி மாநில மாநரை பாசறை செயலாளர் அருமை சகோதரி அனீஸ் பாத்திமா அவர்கள். என ஈன்ற தந்தையர்க்கும் தாய்க்கும், மக்கள் தன்னை ஈன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் திணையளவு நலமேனும் பயக்குமனில் செத்துளையும் நாள் எனக்கு திருநாளாகும். கூடியிருக்கிற அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும், வேலனாட்சியின் கொள்ளுபேத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்துக்கள். இந்த மண்ணை சுப்பிரமணிய சிவா பிறந்த மண், அருகில் இருக்கிற வத்தலகுண்டுதான் சுப்பிரமணிய சிவா பிறந்த மண் என்று சொல்லுவார். அந்த சுப்பிரமணிய சிவா சவம் என பேசுவாரு. அவர் பேசும் போது சத்த பிணம்பு எழுந்து நின்று கேட்கும். அந்த அளவுக்கு புரட்சியாக அவர் பேசுவார்னு சொல்லுவாங்க. நான் சிறு வயதில் வியப்பேன், எப்படி ஒரு மனிதன் அப்படி பேச முடியும்னு. இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய அவர்களுடைய பேரன்களாகிய வாரிசுகளாகிய என்னுடைய அண்ணன்கள் பேசும்பொழுது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சுப்பிரமணிய சிவா எப்படி பேசியிருப்பாரு, இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்த அளவிற்கு கூட பேசலைனா எப்படின்னு. அறிவிசார்ந்த பெருமக்களே, பின்னால் நாங்கள் கொடுத்துருக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய சுயாட்சியை மீட்டிட, தன்னுரிமையை காத்திட என்று நாங்கள் பேசுகிறோம், இழந்த உரிமைகளை மீட்டிட என்று நாங்கள் பேசுகிறோம். நாம் தமிழர் கட்சி பேசுகிறது என்றால் அது நியாயம். காரணம், இதுவரை நாங்கள் நாடாளுமன்ற படிக்கட்டுகளை ஏறியதில்லை. காரணம், இதுவரை நாங்கள் சட்டமன்ற படிக்கட்டுகளை ஏறியதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இழந்த உரிமைகளை மீட்டிட என்று பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன அருகதை? இதுவரைக்கும் எத்தனை முறை அவர்கள் நாடாளுமன்ற படிக்கட்டுகளை ஏறி இருக்கிறார்கள்? இழந்த உரிமைகளை மீட்போம் என்று பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, இழந்த உரிமைகளை மீட்போம். யாருங்கயா உரிமைகள் எல்லாம் இழைக்க விட்டா? நாங்க தான். என்ன உரிமையா மீட்பீங்க? கச்சத்தீவை நாங்கள் திருப்பி எடுப்போம். கச்சத்தீவு யார் ஆட்சி காலத்தில் பறிபோனது? எங்களுடைய ஆட்சி காலத்துல. அடுத்து நாங்கயா செய்வீங்க? கல்வியை நாங்கள் பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். ஐயா, கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும் பொழுது நான் என்ன படிப்பு படிக்கணும், என் மாநிலத்தில் இருக்கிறவன் என்ன கல்வி படிக்கணும் என்று நான் முடிவு செய்வது என் கையில் இருந்து மத்திய அரசினுடைய கையுக்கு போகும்போது நீங்க அதிகாரத்தில் இல்லை, எமர்ஜென்சியில் இருந்தேன்னு சொல்லுவீங்க, மிசால் அடி வாங்கினேன், அதுலதான் என் வாய் கோணிக்குச்சுன்னு கூட பெருமரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அப்ப 1976 நீங்க எமர்ஜென்சியில இருந்தீங்க, மிசாவில் உள்ள போனீங்க, அடி வாங்கினீங்க. அதற்கு பிறகாக எத்தனை முறை நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தீங்க, அமைச்சர் பெருமக்களாக இருந்தீர்களே உங்களுடைய கட்சி. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, ஐயா நாங்கள் மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சி, நாங்கள் மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சி, எங்களுடைய உரிமைகளை எங்களிடம் திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்க முடியுமா? முடியாது. ஐயா கருணாநிதி என்றைக்காவது வாய் திறந்து நாடாளுமன்றத்தில் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்களா? இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இதே வாஜ்பாயுடைய அரசு 1999 அந்த வாஜ்பாயுடைய ஆட்சி முதல் முதலாக பாஜக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஆட்சி செய்த காலம் 1998. அந்த 98 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவோடு ஐயா வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு. 6 காலம் கூட நிறைவு செய்ய முடியல ஐயா வாஜ்பாயினால, ஆட்சி கவிழ்கிறது. அதன் பிறகு ஓடி போய் பெருமரியாதைக்குரிய எங்களுடைய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போய், ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் போய், ஐயா உங்காச்சு கவலை போதா, ஐயோ நாளைக்கு வருங்காலத்துல பிஜேபி வந்து மோடின்னு ஒருத்தர் வந்து அவர் நாட்டை உள்ளா கொள்ளையடிச்சு இந்த நாட்டை மதத்தால் துண்டாடி இந்த நாட்டை ஒண்ணுமே இல்லாம சுக்கு ஆக்கணுமே, அதற்கு வித்திட போகிறதே உங்களுடைய ஆட்சி தானே, இந்த ஆட்சி கவலைனுமா அப்படின்னு ஓடி போய் தாங்கி பிடிச்ச. அன்றைக்கு பெருமரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா பாஜ்பாயுடைய ஆட்சி அமைந்திருக்கார். அப்படி ஆட்சி அமைந்ததில்லை, அப்படி பாஜகவை வாங்கி கொண்டு போய் நிப்பாட்டினீங்கல்ல, அந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம்ல, ஐயா நாங்கள் மாநில சுயாட்சி பேசுறவங்க, ஐயா என் பிள்ளை என்ன கல்வி படிக்கணும் என்பதை நான் தான் முடிவு செய்யணும், நீ முடிவு செய்யக்கூடாது, நான் தான் என் மண்ணில் என் பிள்ளை பிளஸ் டூ படிக்கணுமா, என் பிள்ளை நீட் எக்ஸாம் எழுதணுமா, என் பிள்ளை குலக்கல்வியில படிக்கணுமா அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கணுமா இல்லையா? ஐயா என்ன பண்ணாரு, தயாநிதி மாறனுக்கு பொறுப்பு கொடுப்பீங்களா? தயாநிதி மாறனுக்கு பொறுப்பு கொடுப்பீங்களா? என் மக கனிமொழிக்கு பொறுப்பு கொடுப்பீங்களா? எத்தனை ராஜ்யசபா எம்பி எங்களுக்கு கொடுப்பீங்க?
அப்படின்னு கேட்டுக்கிட்டு பதவி பிச்சை எடுத்து அலைஞ்சார். இவர்கள் என்ன உரிமையை மீட்க போகிறார்கள்? எல்லா உரிமையும் அடகு வைத்தத இவர்கள் தான். இவர்கள் சொல்றாங்க, நாங்கள் மாநில உரிமைகளை மீட்போம். என்ன உரிமையை நீங்க மீட்டுவீங்க? இதுவரைக்கும் என்ன மீட்டிருக்கீங்க? எத்தனை உரிமைகள் பறி போயிருக்கு? அருகில் இருக்கிற ஆந்திராவில் பாலாற்றின் குறுக்கில் 23வது அணை கட்ட போறான். பாலாறு தான், பாலாறும் இந்திய நம்ம தமிழ்நாட்டினுடைய விவசாய பகுதியில் மிக முக்கியமான ஆறு. ஆல்ரெடி 22 அணை கட்டிருக்கிறான், தண்ணி சுத்தமா இல்லை. 23வதாக ஒரு அணை கட்டிட்டான்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணியா இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து கடிதம் எழுதிக்கிட்டு இருக்க. பெருமரியாதைக்குரிய நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் அப்படியெல்லாம் அவர்களால் செய்ய முடியாது என்று வசனம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க அடிக்கடி நட்டிட்டான். பாலாற்றின் குறுக்கில் 23வது தடுப்பணை கட்டுறதுக்கு, காவேரியின் குறுக்கில் காவேரியில மேலதாட்டு அணை கட்டுவோம் அப்படின்னு பேசுறான் கர்நாடகக்காரன். அங்க முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு, நாங்கள் காவேரியின் குறுக்கே மேலதாட்டு அணை கட்டத்தான் போறோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுறாரு. ஐயா நீங்க காங்கிரஸ் கட்சி, ஐயா நீங்க காங்கிரஸ் கட்சி, இந்திய கூட்டணியில் இருக்கிறீர்கள், இந்தியா என்ற ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க. உங்க கூட்டணி கட்சி தானே தமிழ்நாட்டில் இருக்கு, திமுக. திமுக அவன் சொல்லிட்டான் காங்கிரஸ் ஆச்சு என்னவாச்சு? எனக்கு முதலில் என் மக்களுடைய, என் இன மக்களுடைய நலன் தான் முக்கியம். கர்நாடகா என்கிற இந்த மாநிலத்துடைய நலன் தான் முக்கியம். ஒரு சொட்டு தண்ணீர் கூட நான் கொடுக்க மாட்டேன்றான். காங்கிரஸ் என்பது தேசிய கட்சி, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற கட்சி. அந்த கர்நாடகக்காரன் சொல்றான், அதனுடைய முதலமைச்சர் சொல்றாரு, நான் மேலநாட்டை கட்டிய தீவன். எங்கையா ஸ்டாலின் முதலமைச்சர் கடிதம் எழுதிட்டு இருக்கார். மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், யூ ஆர் நாட் எ போஸ்ட் மாஸ்டர், யூ ஆர் எ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஐயா நீங்க ஒண்ணு தபால்காரன் கிடையாதுங்க ஐயா, நீங்க உட்காந்து போஸ்ட் எழுதி கொண்டு ஐயா போஸ்ட், ஐயா போஸ்ட், ஐயா போஸ்ட், போஸ்ட் போடுறதுக்கு நீங்க நாட்டுடைய முதலமைச்சர். நீங்கள் முடிவெடுங்க, நீங்கள் முடிவெடுங்க. அவன் காவேரியின் குறுக்கில் அணை கட்டலாமா? அவன் பாலாற்றின் குறுக்கில் அணை கட்டலாமா? தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் உரிமை பாதிக்கப்படுமா இல்லையா? இதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்றோம், ஒரு கூட்டாட்சி அமையணும். காங்கிரஸ் என்கிற ஒற்றை கட்சியோ, பாஜக என்கிற ஒற்றை கட்சியோ ஆளக்கூடாது. அந்தந்த மாநிலங்களுடைய கட்சிகள், அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும். அப்படி ஆட்சி அமைக்கும் போது என்ன நிலைமை வரும்? காவேரியில தண்ணி கொடுக்கலைன்னா அந்த ஆட்சி திவால் ஆயிரும். காவேரியில தண்ணி கொடுக்கலைன்னா இங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுக்கு ஆதாரமாக பெருந்திரான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இந்த ஆட்சியை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், இந்த ஆட்சியை நாங்கள் கலைத்துடுவோம் என்று பயமுறுத்தியாவது காவேரியில தண்ணி பெற முடியும். பாலாற்றின் குறுக்கில் அணை கட்டுறேன்னு சொல்றானா, அதே ஆந்திராவிற்கும் நாங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம், இன்னும் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை திரட்டி நீ எங்களுக்கு தண்ணி கொடுக்கலைனா, நீ எங்களுக்கு தண்ணி கொடுக்கலைனா, நீ அணை கட்டுவினா, இந்த ஆட்சியை நாங்கள் கவிழ்த்து விடுவோம் என்று பயமுறுத்தி நம்ம அந்த பாலாற்றின் குறுக்கே நம்ம அந்த அணை கட்டுவதை தடுக்க முடியும். குறைந்தபட்ச தேவைகளை, உனக்கு என்ன தேவை? உனக்கு நான் நெய்வேலியில் மின்சாரம் தர்றேன், நீ எனக்கு தண்ணி தான் அப்படின்னு குறைந்தபட்ச தேவைகளை பேசி ஒரு ஆட்சி அமையும் பொழுது எல்லா தேசிய இனங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும். இதெல்லாம் நாங்கள் பேசும்போது, நாம் தமிழர் கட்சி இனவெறி கட்சிப்பா, அவன் தெலுங்கன் தெலுங்கன்னு பேசுவாங்க, கன்னடம் கன்னடம்னு பேசுவாங்க. அறிவில் சிறந்த பெருமக்களே, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் இங்கிருக்கிற எந்த இனக்காரர்களுக்கும் எதிரி கிடையாது. எங்களுக்கு மலையாளிகளுடனோ, தெலுங்கர்களுடனோ, குஜராத்திகளுடனோ, பீகாரிகளுடனோ, போஜ்பாரிகளுடனோ எந்த இனத்தவர்களோடும் பகை கிடையாது. எல்லா இனத்தவர்களும் பாருங்கள், கூடி வாழ்வோம். எங்கள் தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆளுவோம், அது எங்களுடைய பிறப்புரிமை. இது ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிலப்பரப்பில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் அந்த மண்ணை சார்ந்த, அந்த கலாச்சாரத்தை சார்ந்த, அந்த மொழியை சார்ந்த மகன் தான் ஆள வேண்டும் என்பது உலக அரங்கில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அரசியல் உரிமை. அந்த அரசியல் உரிமையை கேட்டுத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். எனக்கு முன்னால் பேசி என்னன்னு சொன்னாங்க, காமராஜருக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன் கூட ஆளலை. அறிவு சிறந்த பெருமக்களே, அருகில் இருக்கிற கர்நாடகாவில் தமிழர்கள் 1 கோடி பேர் நாம் வாழுகிறோம். இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு கிடையாது. அருகில் இருக்கிற ஆந்திராவில் 1.5 கோடி தமிழர்கள் நாம் வாழுகிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சர் பதவி நமக்கு கிடையாது. அருகில் இருக்கிற கேரளாவில் 1.5 கோடி தமிழர்கள் நாம் வாழுகிறோம்.
இன்றைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சர் பதவி கிடையாது. வந்தாரை எல்லாம் வாழ வைத்த தமிழ்நாட்டில் 17 தெலுங்கை தாய்மொழியாக கண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை அமைச்சர்களாக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அழகு பார்த்து வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் உட்பட இந்த உரிமையை கேட்பதற்கு, என் நாட்டை என் மொழியை பேசுவோம் நான்ன்றதுக்கு, என் நாட்டை காமராஜனை போல, கக்கனை போல, சிங்கார வேலனை போல, ஜீவானந்தத்தை போல ஒரு தூய தமிழன் தான் ஆள வேண்டும் என்று கேட்பதற்கு பேசும்போது என்ன சொல்றான், அவன்லாம் இனவெறி பிடிச்சவன், அவங்கிட்ட எல்லாம் போய் பேசாதீங்க, ஏன்னா என் நாட்டை நான் போய் கேரளா வாழணும் சொன்னா அது தவறு இருக்கிறது, அது பிழை இருக்கிறது. நான் போய் ஆந்திரா வாழணும் சொன்னா அதுல தவறு இருக்கு, பிழை இருக்கு. என்னுடைய சொந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழ் மகன் ஆளணும் சொல்றது இங்க சிக்கலா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் ஆக்கி வைத்திருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழன், நான் தமிழன் என்று பேசுவதே இனவெறி என்ற அளவுக்கு ஆக்கியிருக்கிறான். ஆனா அங்க கர்நாடகாவில் ஐ எம் ப்ரௌட் டு பி கன்னடிகான், அங்க மராத்தில ஐ எம் ப்ரௌட் டு பி மராத்தின்றான். நீங்க தமிழ், நான் தமிழங்கன்னு சொன்னாலே ஐயோ இவங்க இனவெறி பிடிச்சவங்க, இவங்க ஃபாசிஸ்ட், இவங்க ரேசிஸ்ட்னு இருக்கான். எனக்கு இந்த தொகுதியை பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு எங்க ஊர்ல ஒரு தொகுதியை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், திருப்பத்தூர். அப்படி இந்த தொகுதியை பார்க்கும்போதும் ஆச்சரியமா இருந்துச்சு. 1991 இருந்து 2021 வரைக்கும் எப்படி ஒரே மனுஷன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும்? அப்படி என்ன இந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதி மேம்பட்டுருச்சு, அப்படி என்ன முன்னேறிடுச்சு, அப்படி என்ன வேறு இங்க இருக்கக்கூடிய சக்கரவாணி இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நன்மை செஞ்சுட்டாரு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒருவேளை சிங்கப்பூரில் வாழுகிறவர்கள் போல நல்ல சுகமா வாழ்றாங்க போல. ஒருவேளை சக்கரவாணி ஒற்றஞ்சத்திரத்தை சிங்கப்பூராக, குட்டி சிங்கப்பூராக, குட்டி ஜப்பானாக மாற்றிட்டாரு போல. அதனாலதான் ஒற்றஞ்சத்திர மக்கள் 6 முறை அவருக்கு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி, சட்டமன்ற குரோடாவாக்கி, இன்றைக்கு அமைச்சராகவும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு எங்க அண்ணன் கிட்ட வந்து கேட்டேன். ஆனா என்ன, நான் 6 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், என்னங்கன்னா இவர் மேல எந்த ஒரு அலகேஷன்ஸும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் வந்து ஒரு விஞ்ஞான ஊழல் பண்ணுவாருமா, அவர் வந்து மற்ற எங்க எம்எல்ஏ வந்து மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது. இப்போ உங்க எம்எல்ஏ எல்லாம் திருநாள்னா மாட்டிக்குவாரு, எங்க எம்எல்ஏ எல்லாம் அப்படி கிடையாது, திருநாள்னா திருண்ண தடையமே தெரியாது அப்படின்னாரு. எனக்கும் தவுத்தமா இருந்துச்சு. ஆனா திமுக சமீபத்துல போதை பொருளை அதிகமாக கடத்தினாங்க, அதிகமாக அந்த ஏற்றுமதி செய்யறான்னு சொல்லிட்டு சாதிக் பாட்சான்னு ஒருத்தரை நீக்கம் பண்ணாங்க. என்னடா திமுக போயிட்டு ஒருத்தனை போதை பொருளை விற்கிறான் திருடுறான்னு நீக்க போறானுங்க, திமுக கட்சியில நீக்க போறானுங்க அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா, என்ன திருடவே உனக்கு ஒழுங்கா தெரியலையே, நீ எப்படி திமுக இருக்கலாம் அப்படின்னா நீக்கி இருக்கிறானு, உனக்கு ஒழுங்கா திருட கூட தெரியலையே, நீ எப்படி திமுக இருக்கலாம் அப்படின்னா. சரி ரைட், அப்ப அண்ணன் அப்ப சரியா தான் இருப்பாரு அப்படின்ட்டு என்னென்ன பண்ணிருக்கிறாருன்னு இப்ப எனக்கு முன்னால் பேசி என்ன சொன்னாங்க, ஆசியாவிலேயே மிகப்பெரிய காய்கறி சந்தை இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரத்துல அப்படின்னாங்க. அந்த ஒட்டஞ்சத்திரத்துல அந்த காந்தி மார்க்கெட்ல காய்கறி சந்தை இருந்திருக்கு. அந்த காய்கறி சந்தையில நீங்க விற்கிறதுல எனக்கு 2% கமிஷன் கொடுக்கணும், 2% கமிஷன் கொடுக்கணும். வியாபாரி எல்லாம் பார்த்தேன், தலையில துண்டை விட்டுதான் போகணும் அப்படின்ட்டு தனியா ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு மார்க்கெட்டே கட்டிட்டான், எந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞான ஊழல். ஐயா சக்கரவாணி என்னங்க அப்படி என்னங்க தொகுதிக்கு பண்ணுவாருன்னு, அவரை நீங்க பார்க்கணும்னா நீங்க சட்டமன்றத்துல பார்க்க தேட தேவையில்லை, அவரை நீங்க தொகுதி பக்கம்லாம் தேட தேவையில்லை, எங்க வீட்டுல சாவு நடந்தா வந்துருவாரு, எங்க வீட்டுல கல்யாணம்னா வந்துருவாரு, எங்க வீட்டுல காது குத்துனா வந்துருவாரு. தயவு செய்து சக்கரவாணி அவர்களிடம் சொல்லுங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி காது குத்துக்கு போவதோ, இளவு வீட்டுக்கு போவதோ, அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கு போவதோ அல்ல, அவருடைய பணி அது அல்ல, அதெல்லாம் ஒரு மனித மாண்பு அவ்வளவுதான். அதற்காகவே நீங்கள் வாக்கு செலுத்துவீர்கள் என்ன சொல்றது, ஒண்ணு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினரை பணி தெரியாம இருக்கணும், இல்ல சட்டமன்ற உறுப்பினர் பணினா என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும், ரெண்டுல ஒண்ணுதான். அறிவில் சிறந்த பெருமக்களை கொஞ்சமாவது சிந்திங்க, எதற்காக வாக்கு செலுத்துறோம்? ஐயா வேலுச்சாமி அவர்களுக்கு வாக்கு செலுத்திருக்கிறீங்க, ஆனா இருக்கிறதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் உலகமெல்லாம் நல்லவங்க உங்க தொகுதியில தான் இருப்பீங்க கூட, 5 லட்சம் 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஐயா வேலுச்சாமியை ஜெயிக்க வச்சிருக்கீங்க, எதுக்கு ஐயா ஜெயிக்க வச்சீங்க? அவர் நாடாளுமன்றத்துல போய் பெஞ்சு தட்டத்தில் எந்த வேலையும் செய்யலைங்க, எந்த வேலையும் செய்யல. எனக்கு தெரிஞ்சிட்டு இவருக்கு வேலுச்சாமி அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக எந்த வேலை இல்லாத சாமின்னு வச்சிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சும்மாவே உட்கார்ந்து இருந்து நாடாளுமன்றத்துல சம்பளமும் வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய மனுஷனா இருப்பாரு. ஆனா வாக்கு செலுத்துறீங்க மறுபடியும் ஐயா வேலுச்சாமிக்கு. ஆனா 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தமிழ்நாட்டிலே இங்கதான் அதிகமாமா. நல்லவங்களா இருக்கலாம், ஆனா இவ்வளவு நல்லவங்களா இருக்க
கூடாதுல்ல, சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. யாருக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள் என்பதில் மிக மிக கவனமாக இருங்க. என்ன இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, ஐயா சக்கரவாணி எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவர் இந்த புள்ள வயசுக்கு இந்த புள்ள எல்லாம் எதிர்த்து பேசலாமா, அவர் யாரு தெரியுமா, நீங்க கையை கூட கும்பிட்டு போடுவீங்க. உட்காருவதற்கு உயரமான தோல் கிடைத்தால் குள்ளமான மனிதன் கூட உயரமாகத்தான் தெரியுவான். இப்ப நான் இருக்கிறேன், நான் ரொம்ப குட்டியா இருக்கிறேன், எங்க அண்ணன் ஒரு ஆள் மேல ஏறி உட்கார்ந்து நான் தான் இருக்கிறேன் அதிகமான ஆளாக்குவேன். நீங்க வாக்கு செலுத்துறீங்க, ஐயா சக்கரவாணி போறாரு இல்லையா, அமைச்சர் கார் இல்ல, அந்த காருக்கு போடுறாங்க இல்லையா பெட்ரோல், அது உங்களோட காசு. ஐயா சக்கரவாணி வாழ்றாரு இல்லையா, அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ், அது உங்களோட காசு. ஐயா சக்கரவாணிக்கு சம்பளம் கிடைக்குது இல்லையா, அது உங்களோட காசு. நீ கேட்கலாம், என்னம்மா நானே அண்ணா ரங்காச்சி, எனக்கே சோத்துக்கு வழி இல்லை, நான் எப்படி சக்கரவாணிக்கு சம்பளம் கொடுக்க முடியும், நான் எப்படி முத்துச்சாமிக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் சம்பளம் கொடுக்குறீங்க. நீங்க கடையில போய் ஒரு வாட்டி ஷாம்பு வாங்கினீங்கன்னா கூட இன்க்ளூடிங் டாக்ஸ் போட்டிருப்பான், இன்க்ளூடிங் டாக்ஸ். அந்த ஒரு ஷாம்புல இருந்து நீங்க வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் வரி கட்டுறீங்க, சுண்ட வரி கட்டுறீங்க, குப்பை வரி கட்டுறீங்க, எல்லாத்துக்கும் வரி கட்டுறீங்க இல்லையா. அந்த வரி பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சதுதான் அரசோட கஜானா. அந்த கஜானால இருந்துதான் ஐயா தண்டவாணிக்கு சம்பளம் போகுது, அந்த கஜானால இருந்துதான் ஐயா வேலுச்சாமிக்கு சம்பளம் போகுது, அந்த கஜானால இருந்துதான் நாட்டுடைய பிரதமர் ஐயா மோடிக்கு சம்பளம் போகுது, அந்த கஜானால இருந்துதான் நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பளம் போகுது. அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்குற நீங்க கையை கட்டி நிக்கிறீங்க, ஒரு வெக்கமா இல்லையா. நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல ஒருத்தர வேலைக்கு வச்சிருக்கீங்க, உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மனிதர் எந்திரிச்சு வரும் பொழுது ஐயா வாங்க அப்படின்னு கையெடுத்துக்க முடியுங்களா, ஐயா நீங்க செஞ்சு கொடுத்த வேலை சிறப்பான வேலைங்கயா அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல போற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த ஐயா பொன்முடி அவர்கள் சொல்றாங்க, ஓசி பஸ் ஓசி பஸ், எது பெண்களுக்கு விட்ட அந்த பஸ் ஓசி பஸ், அதையும் கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பஸ்ல போயிட்டு தான் இருக்கும். நான் சொல்றேன், குடுத்த அந்த ஓசி பஸ் இருக்கு இல்லையா, ஓசி பஸ் அந்த பஸ்ஸை கொண்டு போய் அருகில் இருக்க கேரளால நிப்பாட்டுவோம். அந்த கேரளா கவர்மெண்ட் அந்த பஸ்ஸை எடுத்து ஓட்டிட்டான்னா அடுத்த நிமிஷம் திமுக கொண்டு வச்சிடறேன், பஸ்ஸை கொண்டு போய் உடைப்பட்டு போட்டுருவான், இந்த பஸ் எல்லாம் இங்க ஓடாதுன்றான். அந்த அளவிற்கு அந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, அந்த மாநிலத்துடைய கட்டமைப்பை அந்த மாநிலம் வச்சிருக்கு. நம்ம ஓடாத பஸ் ஓட்ட பஸ் இதை தான் விட்டுக்கிட்டு இருக்கிறான். அட்ஜஸ்ட் பண்ண பழகிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ண பழகிட்டோம். அறிவு சிறந்த பெருமக்களே, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் தரும் அப்படித்தான சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்றாங்க. எப்ப சாமி, நீ தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்கறது கூட சிக்கல் இல்ல, என் வீட்டு பெண்களை தகுதி பார்ப்பதற்கு முதல்ல நீ யாரு, என் வீட்டுக்குள்ள தகுதியா தகுதி. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வீட்டில் இருக்க பெண்கள் போய் சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் பணம் இல்லையோ, பணம் வரலையோ, அவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை வாக்கு கேட்டு வரும் பொழுது, ஐயா ஐயா நீ வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்ப, அதனால நீ தகுதி வாய்ந்த பெண்கள்ட்ட போய் ஓட்டு கேளுன்னு சொல்லிருங்க, என்கிட்ட வந்து ஓட்டு கேட்காதுன்னு சொல்லிருங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கினவங்கள என்ன செய்யறீங்கன்னா, அருகில் இருக்கிற கர்நாடகாவில் அவருடைய முதலமைச்சர் அறிவிச்சாரு, ஆட்சிக்கு வந்த உடனேயே 1000 ரூபாய் தர்றோம்னு. அனைத்து பெண்களுக்கும், எல்லா பெண்களுக்கும் மாசம் மாசம் 1000 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஐயா 3 வருஷம் கழிச்சுதான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப 36,000 முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீ வந்து வாக்கு கேளுன்னு சொல்லுங்க. 1000 ரூபாய் வாங்கினவங்களும் 36,000 முதல்ல கேளுங்க. 36,000 ரூபாய் இன்னும் நம்ம தமிழ்நாடு அரசு தர வேண்டியது இருக்கு. 1000 ரூபாய் வாங்காதவங்க எங்களுக்கு தகுதி இல்லை, அதனால உனக்கு வந்து வாக்கு கேட்க தகுதி இல்லைன்னு விரட்டி விடு. இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறது, இவர்கள் எந்த சுயாட்சியை எந்த உரிமையை இதுவரைக்கும் மீட்டு கொடுத்துருக்கிறார். அறிவு சிறந்த பெருமக்களை, இங்க பொது சிவில் சட்டம் ஒன்று கொண்டு வரா, பொது சிவில் சட்டம் பாஜக அரசுல மிக முனைப்பாக இருக்கிறது, அதுக்கு முன்னால காங்கிரசும் இருந்துச்சு. ஆனா பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசும் போதெல்லாம் சொல்லுவான், ஏன்னா இன்றைக்கு பாஜக என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னா, அது எப்படி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், அது எப்படி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு தனி சட்டமா இந்த நாட்டுல அப்படின்றான். டே நியூஸ்ல எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், நான் கொலை ஒன்னாலும் 302 தான், நீ கொலை ஒன்னாலும் 302 தான். ஆனா எனக்கு திருமணத்துல, எனக்கும் சரி உனக்கும் சரி சீக்கியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி, திருமணம் பண்ணிக்கும் போது விவாகரத்து பண்ணிக்கும் போது
குழந்தை தத்தெடுக்கிறதுல இந்த மாதிரி ஒரு சில அந்த சிவில் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் தனித்தனி சட்டம் இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கு. அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு பாஜக முனைப்போட நிக்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, ஒரே நாடு ஒரே மக்கள் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் வரிகட்டும், அப்புறம் எப்படி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தனி சட்டம்னு. அறிவார்ந்தவர் மக்கள் எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க, உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரோம், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறத கொண்டு வரோம். அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு என்ன சட்டத்தில் போட்டிருக்கான்னு பார்த்தா, அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்காதவன விரல் விட்டு என்ன முடியுமா? இதே வார்த்தையை பாஜக தமிழ்நாட்டில் சொல்லி ஒரே ஒரு வாக்கு வாங்கிருமா? முதல்ல பாஜக காரன் ஓட்டு போடுவானா? நீ சொல்லுவ, வி ஆர் ஹிந்துஸ், மோடி இஸ் த புரோடக்டர் ஆஃப் ஹிந்து. எங்களால் ஆரம்பிக்கும் போதே அக்கா மகளே இந்துன்னு தான் ஆரம்பிப்பேன். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரத்துல மட்டும் ஒரே மாதிரி திருமணம் பண்றமா? எல்லார் வீடுகளிலும் வித்தியாச வித்தியாசமான முறைகள்ல தான் திருமணம் நடக்குது. அது இந்து வீடா இருந்தாலும் சரி, இஸ்லாமியர் வீடா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் வீடா இருந்தாலும் சரி, சீக்கியர் வீடா இருந்தாலும் சரி, பௌத்தர் வீடா இருந்தாலும் சரி, எல்லாரும் வித்தியாசமான முறைகள்ல நம் பின்பற்றிய கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் நம்ம இது வரைக்கும் திருமணம் செஞ்சிருக்கிறோம். இதுதான் இந்தியா முழுமைக்கே இருக்கு. ஒட்டஞ்சத்திரன்ற ஒரு சின்ன பகுதியிலே இத்தனை கலாச்சார பிரிவுகள் இருக்குன்னா, இந்தியாங்கிற ஒட்டுமொத்த நாட்டில் எவ்வளவு கலாச்சார பிரிவுகள் இருக்கும், எவ்வளவு முறைகள்ல திருமணம் நடக்கும், இது எல்லாத்தையும் அழி அப்படின்ற. இப்ப பொது சிவில் சட்டம் வருதுன்னா அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது இல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரானதுதான். நீங்க இது வரைக்கும் சொல்றீங்க இல்லையா, நாங்க இப்படித்தான் கல்யாணம் பண்ணுவோம், அது எல்லாத்துக்குமே எதிரானதுதான். இதெல்லாம் நம்ம பேசணும்னா காங்கிரஸ் காரன் உட்பட, பாஜக காரன் உட்பட, திமுக காரன் உட்பட, அண்ணா திமுக காரன் உட்பட என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா ஐயா அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு இல்லையா, ஐயா அது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அடேங்கப்பா, சாவர்கர் வாரிசுகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது என்ன ஒரு கவலை, என்ன ஒரு கவலை? அதே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, இங்க இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாடு பாதுகாக்கணும், இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் சரியான வேலை வாய்ப்பை இந்த நாடு உறுதிப்படுத்தணும்னு இருக்கு. யாருக்கு உறுதிப்படுத்திருக்கிறாங்க? இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆடு இருக்குது, ஒரு ஆடு, அது சாதா ஆடு கிடையாது, பலியாடு. அந்த ஆடு என்ன சொல்கிறது என்றால், நாங்க தமிழ்நாட்டில் 2026 ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா, அது கனவுலையும் நடக்க போறது இல்லை, பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை. அடே அப்பா, குஜராத்தில் பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது, குஜராத்தில் எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துட்டீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா? இவர்கள் இருப்பதிலேயே மோசமான பேர்வழிகள் யாருன்னா பாஜகவினர் தான். இவன் சொல்லுமா, வீ த ப்ரொடெக்டர் ஆஃப் ஹிந்துஸ், நீ வரைக்கும் இந்துக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், எனக்கும் கேஸ் விலை, கேஸ் விலை 1,150 ரூபா தான், உங்களுக்கும் கேஸ் விலை 1,150 ரூபா தான், இஸ்லாமியர்களுக்கு ஒரு கேஸ் விலையும், இந்துக்களுக்கு ஒரு கேஸ் விலையும், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேஸ் விலையும் இல்லை, அப்ப நீ அதுலயும் இந்துக்களை பாதுகாக்கிற, எனக்கும் சொத்து வரி ஒண்ணுதான், உங்களுக்கும் சொத்து வரி ஒண்ணுதான், எனக்கும் அந்த நீட் தேர்வுனால பிரச்சனை தான், உங்களுக்கும் நீட் தேர்வுனால பிரச்சனை தான், அப்ப நீட் தேர்வு நீ இந்துக்களை பாதுகாக்கல, எது ஒன்றிலும் பாஜக இந்த மண்ணில் இந்துக்களை பாதுகாக்கல. அதனுடைய நோக்கம் இந்த மண்ணில் கார்பரேட் கம்பெனிகளை பாதுகாக்கணும். இதை குறித்து பேசுவதற்கு காங்கிரசுக்கும் அறிகுறை கிடையாது, பாஜகவுக்கும் அறிகுறை கிடையாது. 1991 இந்த இந்தியா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறது, காட்டு ஒப்பந்தம். அந்த காட்டு ஒப்பந்தத்தின் படி இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை தனியார் மைய, தாராள மைய, உலக மைய பொருளாதார கொள்கை. அப்படின்னா என்னன்னா, இந்தியாங்கிறது நாடு கிடையாது, இந்தியாங்கிறது ஒரு சந்தை. இப்ப எப்படி விமான நிலையத்தை வித்து, இப்ப எப்படி இப்படி எப்படி விமான நிலையத்தை வித்தாங்களோ, எப்படி விமானங்களை வித்தாங்களோ, எப்படி எல்ஐசி வித்தாங்களோ, அது மாதிரி எல்லாவற்றையும் விற்கிறதுக்கு பேர் தான் இந்த சந்தை பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை முதல் முதல்ல கையெழுத்து போட்டது எங்க சிவகங்கை மண்ணின் மைந்த பேரன்பிற்குரிய எங்களுடைய ஐயா பா சிதம்பரம், காங்கிரஸ் கட்சி. அதை அப்படியே பின்தொடர்ந்து வருவது பாஜக. பாஜக இது குறித்து இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரோ, அல்லது பாஜகவினரோ, அல்லது கொண்டு வந்த காங்கிரஸ் நிறவாது, இந்த பொருளாதார கொள்கை நாட்டை சீரழிக்கும், இந்த பொருளாதார கொள்கை மக்களின் தலையில் வரியை உயர்த்தும், இந்த பொருளாதார கொள்கையால் தான் பெட்ரோல் விலை உயர்கிறது, இந்த பொருளாதார கொள்கையால் தான் டீசல் விலை உயர்கிறது, இந்த பொருளாதார கொள்கையால் தான் கேஸ் விலை உயர்கிறது, இந்த பொருளாதார கொள்கையால் தான் மக்களுடைய வாழ்வாதாரம் நலிவடைந்து போகிறது, அதனால் இந்த பொருளாதார கொள்கையை ரத்து செய்யுங்கள் என்று பேசியிருப்பார்களா? என்று பேசியிருப்பார்களா?
யாரும் பேச. காரணம் இன்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்காங்க, அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க கொள்ளையடிக்கணும் ரெண்டு பேரும் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஒரு பொருளாதார கொள்கையை முன்வைக்கிறோம், தற்சார்பு பொருளாதாரம். என் மண்ணில் என்ன வளம் இல்லை? இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே பாரதி பாடிட்டான், என்ன வனம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் அயல் நாட்டில். என் நாட்டில் என்ன வளம் இல்லை? எண்ணெய் வளம் இல்லையா? இலக்கை வளம் இல்லையா? ஒரே ஒரு கரும்பு, கரும்பு என்ற ஒற்றை வளத்தை வைத்திருக்க ஒரு நாடு கியூபா. கியூபா என்ற நாட்டில் ஒரே ஒரு வளம் தான், கரும்பு தான். உலகத்தில் வல்லரசாக இருக்கிறது கியூபா. சிங்கப்பூர் ஒண்ணுமே இல்லை. சிங்கப்பூர் என்பது சுற்றுலா காடாக இருந்த பகுதி, அந்த பகுதியில் ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு சுற்றுலா தலமாக மாற்றி இன்றைக்கு வல்லரசாக ஆரம்பிக்கிறது சிங்கப்பூர். எல்லா வளங்களும் இருக்கிற இந்தியா, எல்லா வளங்களும் இருக்கிற இந்தியா, அதை விட மிக குறிப்பாக மனித வளம் இருக்கிற இந்தியா, இளைஞர்கள் நிறைந்திருக்க இந்தியா. இன்றைக்கும் வளர்கிற நாடு, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு. நீங்க உங்க உங்க தாத்தாவும் இந்த கேள்வியை கேட்டிருப்பாரு, இந்த வார்த்தையை கேட்டிருப்பாரு, உங்க அப்பாவும் இந்த வார்த்தையை கேட்டிருப்பாரு, நீங்களும் இந்த வார்த்தையை கேட்கறீங்க, நானும் இந்த வார்த்தையை கேட்கிறேன், நாளைக்கு என் பிள்ளையும் இந்த வார்த்தையை கேட்கும். இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு. காம்ப்ளான் குடிச்சிட்டு மம்மி நான் வளர்கிறேன், மம்மி நான் வளர்கிறேன், மம்மி வல்ல அது மாதிரிதான். தற்சார்பு பொருளாதார கொள்கையை ஏற்கனும். என் மண்ணில் என்ன வளம் இருக்கு? என் மண்ணில் இந்த மண்ணு ஒரு ஒரு விவசாய பகுதியா? அப்ப விவசாய பகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆனா இங்க கொள்முதல் விலையே இல்லையே. இதே ஒட்டஞ்சுத்திரம் பகுதியில சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல பருத்தி விளையுது. அந்த பருத்தி விளையறதுல அந்த ஒரு குவிண்டால், ஒரு குவிண்டால 100 கிலோ, ஒரு குவிண்டாலுக்கு 6,000 to 6,500 ரூபாய் கொடுக்குறான். ஆனா இந்த முறை விளைச்சல் அதிகம், இந்த முறை நல்ல மழை பெஞ்சதுனால விளைச்சல் அதிகம். விளைச்சல் அதிகமா போனதுனால நம்ம ஆளைய கேட்கிறாரு, ஐயா 6,500 ரூபாய் பத்தாது, 9,000 to 10,000 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு லாபம் இருக்கும். நான் கேட்கிறேன், அறிவு சிறந்த பெருமக்களை நீங்கள் சொல்லுங்க, கார் தயாரிக்கிற கம்பெனி நிறுவனர் எவனாவது பிச்சைக்காரனா இருக்கிறானா? ஆனா காரை எல்லாரும் பயன்படுத்துறது இல்லை. பைக் தயாரிக்கிற கம்பெனிக்காரன் எவனாவது பிச்சைக்காரனா இருக்கிறானா? பைக் தயாரிக்கிற எவனும் எல்லாரும் பைக் யூஸ் பண்றது இல்லை. மொபைல் போன் யூஸ் பண்ற, மொபைல் போனை தயாரிக்கிற எவனாவது பிச்சைக்காரனாக இருக்கிறானா? எல்லாரும் மொபைல் போன் அந்த பிராண்ட்ல யூஸ் பண்றோமானா? இல்ல. ஆனால் உலகம் முழுமைக்கும் சாப்பிடுவதற்கு சோறு வேண்டும், அந்த சோறை தயாரிக்கிற விவசாயி மட்டும் காலாதிகாரமாக பிச்சைக்காரனாவே இருக்கிறாங்க. ஏன் பிச்சைக்காரனாவே இருக்கான்? எல்லாவற்றுடைய தயாரிப்பு நிறுவனம், ஒரு சின்ன ஒரு தீக்கூச்சி தயாரிக்கிறவன் கூட இன்றைக்கு பணக்காரனா மாறிடுறான். ஆனா காலம் முழுக்க சோறு வடித்து சோறு வடித்து 3 வேளையும் சாப்பிடுறான். சாப்பாடை உழைக்கிற விவசாயி இன்றைக்கு வரைக்கும் பிச்சைக்காரனாதான் இருக்கிறான். ஏன் பிச்சைக்காரனாவே இருக்கிறான்? இந்த நாடு ஏற்றிருக்கிற பொருளாதார கொள்கை எப்படிப்பட்டது? இந்த நாடு அம்பானிகளுக்கும் அதானிகளுக்குமான பொருளாதார கொள்கை ஏற்றிருக்கு. இந்த நாடு விவசாயிகள் வாழணும்ன்ற பத்தி கவலைப்படல. ஏன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் பண்றான். அறிவு சொன்னவர்களே, பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகள் போராட்டம் பண்றான். மோடியுடைய அரசு அங்க இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய போராளிகள் டெல்லிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு டெல்லியை சுத்தி முள்ள அந்த இரும்பு ஆணியை சுத்தி அரைகிறான். சாலை முழுக்க ஆணி அரைகிறான். சிந்திச்சு பாருங்க, விவசாயிகளுக்கு, நாட்டில் போராடுகிற விவசாயிகளுக்கு அவன் என்ன கேட்கிறான்? இன்றைக்கு நம்ம ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்டான் இல்லையா, அதே மாதிரி ஒரு கோரிக்கையை தான் அவனு வைக்கிறான். நான் போக விளைவிக்கிறேன், எனக்கு கொள்முதல் விலை நீ கொண்டு வந்திருக்க சட்டத்துல கொள்முதல் விலை கம்மியா இருக்குது. இந்த சட்டம் அமலுக்கு வந்துச்சுன்னா என் விவசாய தொழில் முட்டுவிடுவோம், நாசகரமாக்கப்பட்டுரும். நான் விவசாயி, நாளைக்கு நடுத்தரில் வந்து நிப்பேன்னு போராட்டம் பண்றான். அவனுக்கு ஆணி அறையுது, அவன் மீது குண்டாசு போடுது மோடி அரசு. நியாயமாக நீங்கள் எங்க ஆணி அறிஞ்சிருக்கணும்? எங்க ஆணி அறிஞ்சிருக்கணும்? அருணாச்சல பிரதேசத்தில் கொண்டு போய் ஆணி அறிஞ்சிருக்கணும். எங்க அண்ணன் சொன்னார்ல, வெறும் 17 கோடி பேர் இருக்கிறான் பாகிஸ்தான், பாகிஸ்தான் கத்துறான் இல்லையா? நீ தைரியமான நெஞ்சுவம் கொண்ட ஆண்மகன்களாக இருந்தால் சீனாவை எதிர்க்கணும், சீனாவை எதிர்க்கணும். அருணாச்சல பிரதேசத்தை ஆக்கிரமிச்சிட்டான் சீனாக்காரன். அருணாச்சல பிரதேச மோடி எப்படிப்பட்டவர் தெரியும்ல? 56 இன்ச் மார்பு கொண்ட மோடின்றோம்ல, அருணாச்சல பிரதேசத்தை மோடி சீனாக்காரன் ஆக்கிரமிச்சிட்டான். ஐயா மோடி என்ன தெரியுமா பண்ணாரு? ஐயா மோடி என்ன தெரியுமா பண்ணாரு? அங்க போய் நின்னுகிட்டு திருக்குறள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாருக்கு? சீனாக்காரனுக்கு. அவன் இனிமே திருக்குறளை படிச்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் மாட்டி திரும்பி அருணாச்சல பிரதேசம் நம்மளை கொடுத்துட்டு போயிடுவான். அம்மா கேவலம், வெட்க கேடு. என்ன இருக்குது இந்த நாட்டில்? பெருமை பேசுறது
எங்க ஊர்ல பெருமைக்கு எருமை மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மோடி அரசு பல கோடி ரூபாயை விளம்பரத்துக்காக மட்டுமே செலவு பண்ணிருக்கு. மோடி அரசு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு சாலை போடணுங்க, துவாரகா சாலைன்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து ஒரு சாலை போடணும். அந்த சாலை 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி. அந்த சாலை 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி. ஐயா மோடி அவர்கள் 1 கிலோமீட்டருக்கு 250 கோடிக்கு சாலை கட்டிருக்கார். 1 கிலோமீட்டருக்கு எது வயிறு எதுவும் போட்டிருக்கிறீங்களா, தங்கத்துல எதுவும் போட்டிருக்கிறீங்களா, வெள்ளியில எதுவும் போட்டிருக்கிறீங்களா, எதுல போட்டிருக்கிறீங்க? இதே தார் ரோட்ல, இதே தாறு, இதே கல், இதே ஜல்லி, இதே மண்ணு. 250 கோடி எப்படி நம்முடைய வரிப்பணம் சுரண்டப்படுகிறது பார்க்கணும். எலக்டோரல் பாண்ட்ஸ் கொண்டு வரான், தேர்தல் நன்கொடை பத்திரம், தேர்தல் பத்திரம் கொண்டு வரான், தேர்தல் பத்திரம் கொண்டு வந்து தேர்தல் நன்கொடை மாதிரி வாங்குறான். ஐயா நீங்க நன்கொடை கொடுங்க, நான் உங்களுக்கு 22% வரி இருக்கு இல்லையா கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம், அதுக்கெல்லாம் 10% குறைச்சிடுறேன். அந்த வரியை இந்த கூமுட்ட மக்கள் இருக்கிறானுங்க, அவன் தலையில கட்டிடுறேன். அவன் தலையில கட்டிட்டேன்னா அவன் எப்பேடு போட்டால், 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் வந்தாலும் போராட மாட்டான், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்தாலும் போராட மாட்டான். ஒருவேளை நம்ம சம்பாதிக்கிறதா பத்தலையோன்ட்டு கலையிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு மறுபடியும் சம்பாதிக்க போயிருமா? அவன் தலையில கட்டிடுறேன், நீங்க எனக்கு நிதியை கொடுங்க, நான் தேர்தல் நடத்துகிறேன். நம்மளால என்ன பண்ணிட்டாரு, உடனே அந்த கம்பெனி சட்டத்துல ஒரு இதை கொண்டு வந்து அதை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சட்டவிரோதமாக ஒரு சட்டத்தை போட்டு 6500 கோடியை மோடி அரசு பாஜக அரசு சூட்டிருக்கு. இவங்க என்ன தெரியுமா சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த பாஜக அரசு, இந்த மோடி அரசு என்ன ஆட்சிக்கு வந்தாங்க, நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், நாங்கள் லஞ்சத்திற்கு எதிரானவர்கள். நாங்க வந்தோம்னா இந்த நாட்டில் ஊழல்ன்ற வார்த்தையே இருக்காது, லஞ்சம்ன்ற வார்த்தையே இருக்காதுன்னு ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு, 6500 கோடி சுருட்டு இருக்கிறது பாஜக. சரி வடக்கு அவங்கண்ணா, நீங்க சுந்தரபாண்டியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நீங்க எப்படி அங்கேயோ அது மாதிரி இங்கே அப்படிங்கிற மாதிரி வடக்கு எப்படி ஐயா மோடியோ தெற்கு நம்ம ஐயா ஸ்டாலின். இந்த தேர்தல் பத்திரம் ஐயா பாஜக மோடி அரசு கொண்டு வந்ததுங்க. அப்புறம் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர், மோடியை எதிர்க்கக்கூடியவர், மிகப்பெரிய சர்வாதிகாரி இல்லையா. அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும், இந்த தேர்தல் பத்திரத்தை எதிர்த்திருக்கணும் சரியா, அதான ஐயா செஞ்சிருக்கணும். ஐயா என்ன பண்ணிருக்கிறாரு, சைடு சைடுல போயிட்டு 900 கோடிக்கு மேல, 900 கோடிக்கு மேல திமுக சுருட்டிருக்கு. அங்க அவங்க இங்க இவங்க ரெண்டும் ஒண்ணு கொண்டு சளைச்சதில்லை. சிந்திச்சு பாருங்க, ஒரு மத்திய அரசு ஒன்றிய அரசு பாஜக கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டம், ஒரு செயல்பாடு, அது ஒரு சட்ட விரோதமானதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. என்றைக்காக இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் தலையில் குட்டும் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேச்சுக்காக எடுத்திருக்கணும், எடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு திமுக காரம்புள்ள பாம்புக்கு தேள் குத்துனா, பாம்பு குத்துச்சுனா எப்படி இருக்கும், தேள் குத்துனா எப்படி இருக்கும், திருடனுக்கு தேள் குத்துனா பொத்துட்டு இருக்கணும்ல. அது மாதிரி அத்தனை பேர் அமைதியா இருக்கலாம், எலக்டோரல் பண்ணி பேச மாட்டான், பேசினா இவன் திருந்தது வெளியே வந்துடும். பிஜேபியும் திமுகவும் என்றைக்குமே எதிராக நின்றதில்லை, பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் எந்த ஒரு மாற்று பொருளாதார கொள்கையும் இல்லை, திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு இல்லை. நீங்க யோசிக்கலாம், கடந்த 10 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி போராடுச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, சொத்து வரியை உயர்த்தும் போது ஆகே சொத்துக்கு வரியா அல்லது சொத்தை பிடுங்குவதற்கு வரியான், ஐயா ஆட்சிக்கு வந்த 6 மாத காலத்தில் சொத்து வரியை உயர்த்தினர். அந்த மின்சார வரியை உயர்த்தும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க, மின்சார கட்டணத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சாக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயா ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார கட்டணத்தை உயர்த்தினர். அப்ப எதுக்கு 9 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலமாக ஐயா மாறலையும் வயிற்றுல அடிச்சுட்டு கருப்பு கொடியெல்லாம் காமிச்சுட்டு போராடி இருக்கிறான்னு பார்த்தா, கமிஷன் உள்ள அதிமுகவுக்கு போகுது, திமுகவுக்கு ஒண்ணும் இல்ல. 10 வருஷம் பஞ்சம், 10 வருஷம் வறட்சி, 10 வருஷம் மக்கள் கூப்பிட உட்கார வச்சுட்டாங்க, சம்பாதிக்க வழி இல்ல. இனி என்ன பண்றது, எப்படியாவது போராடி செங்கல்ல எங்களை எதையாவது காமிச்சு போராடி எப்படியாவது இந்த மண்ணை மீட்டு எப்படியாவது மிச்சம் இருக்க நம்ம சுரண்டிட்டு போயிருந்தியா அப்படின்னு தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஐயா உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, யார் யாரெல்லாம் 5 பவுன் நகை வச்சிருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் 5 பவுன் நகை வச்சிருக்கீங்களோ பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, கொண்டு போய் கூட்டுறவு திரு சொசைட்டியில கொண்டு போய் கொடுங்க, சொசைட்டியில கொண்டு போய் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. எத்தனை பேர் நம்ம திமுக கழக ஆட்சி வந்து அடுத்த செகண்டே நீங்க எல்லாரும் திருப்பிடலான்னு, எல்லாம் கொண்டு போய் வீட்டில் 5 பவுன் 10 பவுன் 15 பவுன் கொண்டு வச்சுட்டான். 3 வருஷம் வச்சு இன்ன வரைக்கும் திருப்ப முடியல, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் இருந்தாலும் பேசாமல் இருந்துடும்.
வீட்டில் இருந்தாலும் பேசாமல் இருந்திருக்கு, நகையாச்சும் மிஞ்சி இருக்கும். இன்னைக்கு சொல்லும்போது எம்ஆர் ராதா அவர்கள் சொன்னதை ஞாபகத்துக்கு வருது. இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடச்சிச்சு? நைட்டு 12 மணிக்கு யார் வருவார்? திருடன் தான் வரும். அப்போ ஒரு திருடன் இன்னொரு திருடன் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட பொருள். இதுவரைக்கும் என்ன இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறோம்? இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று இந்த மண்ணில் நகர் நிகழ்ந்துருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாச்சும் ஒன்று இருக்கா? ஒண்ணுமில்லை. எது ஒன்றிலும் வளர்ச்சி அடையலை, எது ஒன்றிலும் தற்சார்பு அடையலை, எது ஒன்றிலும் தன்னிறை அடையவில்லை. இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறோம். மாணவம் போராடுறான், மீனவம் போராடுறான், எல்லாரும் போராடுறான். நான் சொன்னா இல்லையா, பஞ்சாப்ல போராடினதுக்கு மறுமரியாதை கூடிய நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அந்த இரும்பு ஆணிகளை வைத்து அரைஞ்சாருன்னு அதற்கு சற்றும் சலச்சவர்கள் ஐயா ஸ்டாலின். மேல்மா பகுதியில் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடுறாங்க, போராடி அவர்கள் மீது குண்டாசு போட்டது ஐயா ஸ்டாலினர். ரெண்டு பேருக்கும் என்ன மாற்று, ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேருக்கும் என்ன எதுல மாறி இருக்கிறாங்க? ரெண்டும் ஒண்ணுதான். பாஜகவும் திமுகவும் காங்கிரசும் அதிமுகவும் வேறு வேற இல்லை. இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கார்ப்பரேட்டுகளை வாழ வைப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மை பற்றி கவலைப்படுவார்கள் அவர்கள் நேரமே இல்லை. நீங்க இருந்தா என்ன, செத்தா என்ன? அவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு 10 ரூபா 1000 ரூபா நீட்டினாலா வச்சு வாக்கு செலுத்தினான்ற நம்பிக்கை இருக்கு. நீங்கள் இந்த நிலையை மாற்றுவதற்காகவாவது நான் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தும். பொதுவாக ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னா அந்த கட்சி ஏதாவது ஒன்றை சாதித்திருக்கணும்னு எதிர்பார்க்கும். இது மக்களுடைய மனநிலை. நாம் தமிழர் கட்சியும் இந்த மண்ணில் ஒன்றை சாதித்து காட்டியிருக்கிறது. நாங்கள் 1 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் 20 பெண் வேட்பாளர்கள் இல்லை நாடாளுமன்றத்தில் நிப்பாற்றுவது. அம்மா கனிமொழியை தவிர, அக்கா தமிழச்சி தங்கபாண்டியனை தவிர வேறு யாரும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி தொண்டர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், மக்கள் எங்கள் அண்ணா இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெண் முதலமைச்சராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 20 பெண்கள் இல்லை, வெறும் 20 பெண்கள் நாடாளுமன்றத்தில் நிப்பாற்றுவது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 33% நாடாளுமன்றத்திற்கு எங்களை அனுப்புங்கள். 2009 ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் பேசினாங்க, நாடாளுமன்றத்திற்கு எங்களை அனுப்புங்கள். லோக்சபாவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 33% பெண்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று பேசினார்கள். 2014 பேசினார்கள், 2019 பேசுகிறார்கள், 2024 பேசுவார்கள். தொடர்ச்சியாக தான் பேசிட்டு இருக்காங்க, கொடுக்க முடியல. ஆனால் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பிலும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பிலும் ஒரே ஒரு கட்சி தான் ஆணும் பெண்ணும், ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று மனித பங்கு சம பங்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு 50% வழங்கியிருக்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் இந்திய நிலப்பரப்பிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் பேசுறோம் பெண் உரிமை குறித்து, நாங்கள் பேசுறோம் பெண் உரிமை குறித்து. இந்த மண்ணிலே பெண் உரிமையை, சமூக நீதியை சாதித்து காட்டியிருக்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி, நாங்கள் மட்டும்தான். ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இல்லை, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி, மம்தா பானர்ஜி அதனுடைய முதலமைச்சராக இருக்கிற தலைவராக இருக்கிறார். அந்த அம்மையார் 40% கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 50% சரிக்கு சமமாக 2019 பாராளுமன்ற தேர்தல் 40 தொகுதிகளில் 20 பெண்கள் 20 ஆண்கள், 2021 சட்டமன்ற தேர்தலிலே 234 தொகுதியிலே 117 பெண்கள் 114 ஆண்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதிகளிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என சரிக்கு சமமாக இந்திய வரலாற்றிலேயே இந்திய நிலப்பரப்பிலேயே ஒரு கட்சி நிகழ்த்தி இருக்கிறது என்றால் அது நாங்கள் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த காரணத்திற்காகவே நீங்கள் வாக்கு செலுத்தணும். சமூக நீதி குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் பேசலாமா? எங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எல்லாம் யாராச்சும் ஒரு ஆளு சாதியை சொல்லி திட்டோன்னு ஒருத்தர் போய் சாதியை சொல்லி திட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே உங்களை கைது பண்ணுவாங்க. கைது பண்ணா பிழை கிடைக்காது. இது நமக்குள்ள சட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், அந்த அமைச்சர் பெயர் ராஜகண்ணப்பன். அந்த அமைச்சர் இதற்கு முன்பாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார், இதற்கு முன்பாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சர் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஒருவரை பார்த்து சாமியை சொல்லி திட்டுறாருங்க. சாமானியர்களுக்கு சட்டம் பாய்ந்தது. ஐயாவுக்கு அட்லீஸ்ட் அந்த அமைச்சர் பதவியாவது உரி விட்டுருக்கணுமா இல்லையா? அமைச்சர் பதவியாவது எடுத்துட்டு இருக்கணுமா இல்லையா? ஐயா, சாதியை சொல்லி திட்டுப்பிட்டேன்.
சாதியை சொல்லி திட்டிவிட்ட. அப்ப நீ போக்குவரத்து துறையில இருக்கிறதுனாலதான் நீ இப்படி திட்ட. அதனால நான் என்ன பண்றேன், உனக்கு இனிமே போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி கிடையாது. உனக்கு என்ன பதவி தர்றேன், உனக்கு நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் தர்றேன். அந்த பதவிக்கு நீ போயிட்டீங்கன்னா, அந்த பதவிக்கு நீ போயிட்டீங்கன்னா சாதி திட்டிருக்க பாரு, இந்த திட்டம் சரியா போய் அப்பதான் உனக்கு அறிவு வரும் கொடுத்துருக்க. என்ன ஒரு சமூக நீதி, என்ன ஒரு சமூக நீதி, வெட்டக்கேடு இல்லையா? அதெல்லாம் வெட்டக்கேடு இல்லையா? தனித்தொகையை தவிர்த்து, தனித்தொகையை தவிர்த்து இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, காங்கிரஸ் ஏதாவது ஒன்று ஆதி தமிழரை பொதுத்தொகுதியில் நிகழ்த்தியதுண்டா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் செய்திருக்கிறோம் தனித்தொகுதியில். இதுவரைக்கும் இந்த மண்ணிலே மருத்துவ சமூகத்திற்கோ பண்டார சமூகத்திற்கோ அரசியல் அங்கீகாரம் என்பது ஒன்றே இல்லை. அவர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுத்து, அரசியல் அங்கீகாரம் கொடுத்து, அவர்களுக்கு தேர்தலில் நிற்க வாய்ப்பளித்த ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சி நாங்கள் மட்டும்தான். இந்த மண்ணில் இத்தனை சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான். சமூக நீதி, பெண்ணுரிமை என்று மேடைக்கு மேடை எல்லாரும் பேசினார்கள், நாங்கள் மட்டும்தான் இந்த மண்ணில அதை நாங்கள் நிலைநிறுத்த காமிச்சோம். அதை நாங்கள் மட்டும்தான் செய்திருக்கிறோம், வேற யாரும் செய்யல. இதற்காகவாவது நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். இன்னும் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னா, நீங்க தான் காசே கொடுக்கலையப்ப, என்னத்தான் இருந்தாலும் காசு கொடுக்கலையப்பா, நாங்கதான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கோம் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, 200 ரூபா கொடுத்தாங்களா, 500 ரூபா கொடுத்தாங்களா? இப்ப ஐயா சக்கர பண்ணி 5000 ரூபா கொடுக்கறாங்க, என்ன காரணம்? இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி இருக்கிறது. அவன் கேள்வி நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்பான், அவன் கேள்வி எல்லாம் மக்கள் காதுல விழும். அந்த கேள்வியை பார்த்து திரும்ப அவன் நம்மள கேட்ட கூடாதுன்னு 5000 ரூபா கொடுக்க. நீங்க நம்பலனா ஈரோடு கிழக்குல ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு, நாங்கெல்லாம் எப்ப எங்க தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் காத்து கிடக்கிறோம். உண்மையாவீங்க, வாக்காளருக்கு 20000 ரூபா பணம், வாக்காளருக்கு 20000 ரூபா பணம், 20000 ரூபா இன்ப சுப்புலா, வெள்ளி கொலுசு, வெள்ளி குடம், இத்தனையும் கொடுத்துருக்காங்க. யார் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜனிக்குள்ள இருக்கிறாரு, கொடுத்துருக்காரு, இத்தனையும் கொடுத்துருக்காரு. அடே அப்பா, அதற்கு முன்னாடி ஒரு 2000-3000 கொடுத்துட்டு வாக்கு வாங்கிருந்தவங்க 20000 ரூபா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உயர்த்தி கொடுத்துருக்குறோம், வெள்ளி குடம் வாங்கி கொடுத்துருக்குறோம், வெள்ளி கொலுசு கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யறது? நாம் தமிழர் கட்சி கட்சி வரலைன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய விலை 200 ரூபா தான். நாம் தமிழர் கட்சி கட்சி வரல, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு 500 ரூபா தான். நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்குறோம், 5000 ரூபாய் மாத்திருக்கணும். அது நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் அந்த நன்றி கடனுக்காக நீங்கள் எங்களை தான் வாக்கு செலுத்தணும். நீங்கள்லாம் நன்றியை கிளைத்தவர்களாக இருக்கிறீர்களே, அப்படி பார்த்தீங்கன்னா நன்றி கடன் நீங்கள் எங்களை தான் செலுத்தணும். சிந்திச்சு பாருங்க, சொந்தபர் மக்களை நீங்க சொல்லாதீங்க, பழகிருச்சு அது. காலாதிகாலமா ரெட்டலைக்கு போட்டே பழகிருச்சு அது, காலாதிகாலமா உதயசூரியனுக்கு போட்டே பழகிருச்சு அது. அது சுதந்திரவாங்க கட்சியில், அதனால காலாதிகாலமா கைக்கு போட்டே பழகிருச்சு அது. சிந்தபர் மக்களை பழக்கம் என்பது என்ன தெரியுமா? பழக்கம் என்பது என்ன தெரியுமா? ஒரு குரங்கு இருக்கு வச்சிருந்த குரங்கு, அதை ஒரு கம்பா வச்சுக்கிட்டு ஆறாராமா ஆறாராமா ஆறாராமான அதை ஆடும், அதற்கு பெயர் பழக்கம். ஒரு கிளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிளி அப்படியே ஒரு 10 சீட்டை அப்படி சலட்டி விட்டீங்கன்னா அதில் ஒரு சீட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், அதுக்கு பேர் பழக்கம். ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜானி கம் அப்படின்னா வரும், ஜானி கோ அப்படின்னா போகும், அதற்கு பேர் பழக்கம். 5 அறிவுக்கு குறைவான விலங்குகளுக்கு இருக்கலாம் பழக்கம், 6 அறிவு கொண்ட பகுத்தறிவு கொண்ட மனிதன் சொல்லலாமா எனக்கு பழகிருச்சுன்னு? அப்புறம் இதுக்கு நமக்கு 6வதாக ஒரு அறிவு, அந்த அறிவுக்கு என்ன தேவை? 6வதா ஒரு அறிவு இருக்கு, சிந்தியுங்க. எதற்காக வாக்கு செலுத்துறோம், யாருக்கு வாக்கு செலுத்துறோம், என்ன வாக்கு செலுத்துறோம், என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு? குறைந்தபட்சம் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு? ஐயா உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 2019 கொடைக்கானல்ல விமான நிலையத்தை அமைக்கிறேன்னு கொடுத்துருக்காரு. கொடைக்கானல் மக்கள், கொடைக்கானல்ல போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், விமான நிலையம் ஒன்றும் அமைக்கிற மாதிரி கொடுத்துருல. கொடைக்கானல் விமான நிலையம் வந்துருச்சா? வந்துருச்சா? ஐயா வேலுச்சாமி தான் கொடுத்துருக்காரு, கொடைக்கானலே விமான நிலையம் அமைக்கிறேன்னு ஒரு அடிக்கல். அவங்க எல்லாத்தையும் ஒரு கல் வச்சிருக்காங்க, கல்லா வச்சிருக்காங்களா? இல்லையே. முற்று முழுவதுமாக மக்களை ஏமாற்றி எப்படி வாக்கு வாங்கலாம்? என்ன செஞ்சாலும் சரி, 5 ஆண்டுகள் அவனை எப்படி பாராபடுத்தினாலும் சரி, அவன் நாயா தேஞ்சு உழைஞ்சு செத்து போனாலும் சரி, அவன் எப்படியும் எனக்கு வாக்கு செலுத்திடுவான். நான் கடைசி நேரத்தில் கொடுக்குற குவார்ட்டருக்கும், நான் கடைசி நேரத்தில் கொடுக்குற பிரியாணிக்கும், நான் கடைசி நேரத்தில் கொடுக்குற 5000த்துக்கும், நான் கடைசி நேரத்தில் கொடுக்குற 2000த்துக்கும் இவன் வாக்கு செலுத்திடுவான் அவன் நம்புறான் இல்லையா? இந்த நம்பிக்கையை உடைப்பதற்காகவாவது நீங்கள் வாக்கு சொல்லணும். நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் காசு வாங்கிட்டோம், காசு வாங்கி காசு வாங்கி வாக்கு செலுத்தி பழகிட்டோம். என்ன காரணம் சொல்லணும்னா, நமக்கு நியாயம் பெற இருக்கும், நம்ம ரொம்ப நீதியாளர்கள்,
தமிழர்கள் எப்போதுமே நீதி அவர்கள் நம்ம ரொம்ப நியாயமானவங்க. நீங்கள் ஒரு 3000 கொடுத்துருக்கீங்க, ரெட்டலை அவங்க ஒரு 2000 கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் மொத்தம் 5 ஓட்டு, அதில் பிரித்து 3 ஓட்டம் உங்களுக்கும் 2 ஓட்டம் உங்களுக்கும் போட்டோம். என்ன ஒரு நீதி, என்ன ஒரு நியாயம்! நியாயஸ்தங்கன்னா அது நம்ம ஊருக்காரங்க மட்டும்தான், நம்ம ஊருக்காரங்க மட்டும்தான். சிந்திச்சு பாருங்க, அந்த 5000 பணம் உனக்கு எப்படி வந்துச்சு? உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு இருக்குங்க, ஒருத்தன் கேட்குறான், அக்கா உங்கள் ரேஷன் கார்டை கொடுங்க, நான் போய் உங்களுக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன், இந்தாங்க ஒரு 5000 வச்சுக்கோங்கண்ணா, உங்களுக்குலாம் சந்தேகம் வருமா வராது? என்னடா இவன் 5000 காசு கொடுக்குறான், நம்ம வீட்டு ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போகிறான், ஒருவேளை திருடனாக இருப்பானோ? சிந்திப்போமா இல்லையா? உங்களுடைய அதை விட மிக முக்கியமான உங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற, உங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற, உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற, உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை தீர்மானிக்கிற, உங்களுடைய மருத்துவத்தை தீர்மானிக்கிற, உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற வாக்கை கொண்டு வந்த ஐயா இந்தாங்க 5000 வச்சுக்கோங்க, நமக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் போய் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறேன்னு சொல்லும்போது உங்கள் யாருக்குமே சந்தேகம் வரலையா? இதெல்லாம் திருடன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலையா? எங்கிருந்து வந்துச்சு 5000? இதில் வேற ஒரு நியாயம், அது என்னப்பா? அது நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்த காசு தானே, நம்ம காசு தானப்பா. என் பாக்கெட்டில் இருக்கிற காசு எங்கள் அண்ணன் சைமன் பாக்கெட்டுக்கு போயிருக்குன்னா ஒன்று எங்கள் அண்ணன் கையில் நான் காசு எடுத்து கொடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் அண்ணன் என்கிட்டருந்து எடுத்துருக்கணும், திருடியிருக்கணும். இது ரெண்டில் ஒன்று தான், எங்கள் அண்ணன் கோச்சிக்க மாட்டார், அதனால் சொல்கிறேன். ஒன்று எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுத்துருக்கணும், இல்லை எங்கள் அண்ணன்ட்டருந்து என்கிட்ட திருடியிருக்கணும். இது ரெண்டில் ஒன்று தானே. நான் என்ன கேட்குறேன், ஐயா சக்கரபாணி அவர்கள் உங்கள்கிட்டருந்து எங்கே யாராவது ஐயா சக்கரபாணிக்கு 5000 கொடுத்தீங்களா? யாராவது கொடுத்தீங்களா? ஐயா வேலுச்சாமி அவர்களுக்கு யாராவது 5000 கொடுத்தீங்களா? யாரும் கொடுக்கல. அப்போ ஐயா உங்கள்கிட்ட இருந்து திருடி இருக்காருன்னு அர்த்தம், அப்படி தானே அர்த்தம்? திருடா காசை கொண்டு வந்து ஒரு திருடம் கொடுக்குறான்னா வாங்கி வச்சுட்டு பச்சை மட்டும் எடுத்து வெளுத்து விட்டு விரட்டி விடாம திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துறீங்கன்னா இது என்ன நியாயம், இது என்ன நியாயம்? எங்கே உங்கள் வீட்டில் ஒரு திருடம் இருந்து திருடிட்டு போய் பொருளை கொண்டு வந்து கொடுத்தா ஐயா மகராசா வாயா நீதாயா வரணும் சொல்லி கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பியதா? ஆனா அதே ஒரு அரசியல்வாதி செய்யும் போது ஏத்துக்கிறிய, அதே ஒரு அரசியல்வாதி செய்யும் போது ஏத்துக்கிறிய. அவன் திருடின காசை மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கும் போது, ஆமா நம்ம காசு தானப்பா, நாங்க என்ன சொல்றோம், இது வரைக்கும் வாக்கு காசு கொடுத்துருக்குறேன், வாங்கி வாங்கி நீங்க ஏமாந்து போயிருக்கிறீங்க, இந்த முறை வாக்கு காசை வாங்கிட்டு நீங்கள் அவர்களை ஒரு முறை ஏமாற்றுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. இது வரைக்கும் அதாவது எல்லாத்துலயும் நியாயமா இருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஏமாந்தே போயிட்டோம், திருப்பியா ஒருத்தன் அடிக்கலன்னா திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். மீண்டும் ஒரு முறை என்னைக்கு திருப்பி அடிக்கிறோமோ அன்னைக்குதான் அவன் பயப்படுவான். ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, நீங்க வாக்கு செலுத்தினா யார் எங்க பிரதமர் வேட்பாளர் உங்களுக்கு அடுத்து அறிவுபூர்வமான, யார் எங்க உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என்று கேட்டபோது 39 தொகுதிகள் அவர்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி தஞ்சுதான் நின்னாங்க. அம்மையார் ஜெயலலிதா யாரு பிரதமர் வைப்பார் என்று யாரும் கேட்டதாக தெரியல. இந்த 39 பேர் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு போனோம் என்று சொன்னால், 40 பேர் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு போனோம் என்று சொன்னால், எங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றம் இதுவரை இந்திய நாடாளுமன்றம் இப்படி ஒரு அவை குறிப்பை இப்படி ஒரு அவர் அவை விவாதத்தை கண்டிருக்கே கண்டிருக்கல். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்கட்சி வழிநடப்பு செஞ்சு பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு இருந்தால் பாஜக வழிநடப்பு செய்யும், பாஜக ஆட்சிக்கு இருந்தால் காங்கிரஸ் வழிநடப்பு செய்யும் இல்லையா? முதல் முறையாக ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் செய்வோம், நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போனால் செய்வோம், நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நாங்கள் வைக்கக்கூடிய தத்துவம் ஒவ்வொன்றும் அப்படி உண்டுன்றும் அப்படிப்பட்டவை. ஏன்னா எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி இல்லை, நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை. நான் கேட்பேன், காட்டு ஒப்பந்தத்தில் எதற்காக கையெழுத்து போட்டு அப்படின்னு கேட்பேன். தேசிய கல்விக் கொள்கையுடைய படிப்புல மண்ணி போட்டது நீ தானே? நாங்கள் பாஜக கூட்டணி வைக்கல, நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி வைக்கல, நாங்கள் திமுக கூட்டணி வைக்கல, அண்ணா திமுக கூட்டணி வைக்கல. துணிந்து இந்த மக்களுடைய போராட்டத்தை, இந்த மக்களுடைய பிரச்சனையை, இந்த மக்களுடைய உரிமையை நாடாளுமன்றத்தில் துணிந்து வழங்குவோம். எவனுக்கும் கூட கும்பிட போகணும் என்ற அவசியம் கிடையாது, எவரிடமும் பணிந்து போகணும் என்ற அவசியம் கிடையாது, எது ஒன்றிலும் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தனித்திருப்போம், தனிச்சு கேட்போம். மேற்கு வங்கத்திலே மகுவா வைத்ரா என்ற ஒற்றை எம்பி கேட்கிற கேள்விக்கு
மோடி அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். அமித்ஷா திணறாரு. அந்த ஒற்றை எம்பி, அந்த ஒற்றை எம்பி கேட்பதற்கு மேற்கு வங்கத்தில் மகுவா மொய்தரா கேட்பதை விட 100 மடங்கு மேலாளராக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் கேட்போம். அதிலும் குறிப்பாக எங்க அக்கா கேட்பார், அக்கா நிரஞ்சனா அவர்கள் கேட்பார். ஒரு முறை வாய்ப்பு, நீங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. நாங்கள் வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்ல முடியாது. பாஜக இந்த மண்ணை ஆண்டு விட்டது, காங்கிரஸ் இந்த மண்ணை ஆண்டு விட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணை ஆண்டு விட்டது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணை ஆண்டு விட்டது. இனிமேல் புதிதாக வந்தவர்கள் ஆட்சி செய்வதற்கு எதுவும் இல்லை, புதிதாக வந்தவர்கள் மாற்றுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் யாரையும் கூட்டணி வைக்காமல் எங்களுடைய மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள். எங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிற பிள்ளைகளுடைய கரங்களை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி களத்தில் இருக்கும். எல்லாரும் தேர்தல் காசுக்கு பணம் கொடுப்பார் தேர்தலுக்கு, அது கூட இல்லை, அது கூட இல்லை. வேட்பாளர் செலவு உட்பட பிச்சை எடுத்துதான் நிற்கிறோம், பிச்சை எடுத்துதான் நிற்கிறோம். ஆனா என் மக்களுக்கு உறுதியாக இந்த மக்களுடைய உரிமைகளை பேச முடியும் என்கிற திமுறோட நிற்கும், திமுறோட நிற்கும். நீங்கள் ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. இதுவரைக்கும் வாக்கு செலுத்திய எல்லா சின்னங்களையும் விட்டு ஓடிங்க. அவர்கள் தான் 37 பிள்ளைகளை நீட் தேர்வினால் சவக்குழியில் தள்ளியவர். அவர்கள் தான் இன்றைக்கு காவேரியிலே விக்னேஷ் என்கிற ஒரு அருமைச்சவன் சிற இறந்துவானே அந்த இறப்பிற்கு காரணமானவர்கள். அவர்கள் தான் இன்றைக்கு விவசாயிகள் போராடுகிறார்களே அந்த போராட்டத்திற்கு காரணமானவர்கள். யார் யாரெல்லாம் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீர்களோ, யார் யாரெல்லாம் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினீர்களோ, யார் யாரெல்லாம் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்தினீர்களோ, யாரெல்லாம் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தினீர்களோ, உங்கள் கையில் வைக்கப்பட்ட மையெல்லாம் சாதாரண மையல்ல. பல பிள்ளைகள் இறந்து போனதுடைய ரத்தக்கரையை தான் நீங்கள் உங்கள் கையில் சுமந்து இருக்கிறீர்கள், அதை மறந்துடாது. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை ஆதரித்து திமுக, அதை செயல்படுத்தியது பாஜக, அதில் கூட என்பது அண்ணாதிமுக. தேசிய புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதில் கூட இருந்து கையெழுத்து போட்டது திமுக, செயல்படுத்தியது பாஜக, அதன் உடன் நின்றது அதிமுக. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் இவர்கள் உங்களோட இருந்திருக்கிறாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய படிப்பில் கை வச்சிருக்கிறாங்க, உங்களுடைய மருத்துவத்தில் கை வச்சிருக்கிறாங்க. அனைத்திலும் இந்த மண்ணில் இனி ஒரு பிறவி வாழ முடியாது என்கிற நிலைக்கு நம்மை தள்ளும் முன்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்ணில் இருக்கு. அதாவது இந்த பழனி பக்கத்தில் பிரம்மகமலம்னு ஒரு பூ பூக்குமா, அது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் பூக்குமா. அந்த பூ பூக்கும் பொழுது மனதில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அது நடக்குமாம். அதுபோல உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம வாக்கு செலுத்துகிறோம், நம்ம வாக்கு செலுத்துகிறோம்னு. இந்தியா சுதந்திரம் அடைப்பதற்கு முன்பாக 1950 முன்பாக எல்லாருக்கும் வாக்கு செலுத்துகிற உரிமை இல்லை. எல்லாரும் வாக்கு செலுத்திட்டு போயிட முடியாது. யாரெல்லாம் பண்ணையாளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இலக்கிலார்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சொத்து வச்சிருக்கிறானோ அவன் மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியும். நீங்கள் நானும்லாம் வாக்கு செலுத்த முடியாது, பெண்கள் வாக்கு செலுத்த முடியாது, அப்படி ஒரு நிலை இருந்தது. 1950 பின்பாக அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்த அறிவு ஆசன் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தாங்க எல்லாரும் வாக்கு செலுத்தலாம்னு. ஏன் அந்த இதை கொண்டு வந்தாங்கன்னா, ஜனநாயகத்தை என் மக்கள் உயிர்ப்பிப்பார்கள், என் மக்கள் பணத்திற்கு விலை போக மாட்டார்கள், என் மக்கள் உண்மையின் பக்கம் நிற்பார்கள், என் மக்கள் நீதியின் பக்கம் நிற்பார்கள், என் மக்கள் தம்முடைய உரிமையை கேட்டு முழங்கி பெறுவதற்கு ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கு எல்லாரும் வாக்கு செலுத்தினால் தான் முடியும் என்று கொண்டு வந்தார். அவர் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை இன்றைக்கு முட்டு முழுவதுமாக செதைச்சிட்டோம். இறுதியாக உங்கள் கண்ணில் இருப்பது ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எனக்கு இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒட்டஞ்சத்திரத்தில் என்ன நடந்தால் எனக்கு என்ன பிரச்சனை, திருண்டு திண்டுக்கல்ல என்ன நடந்தால் எனக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் காவேரியில் தண்ணி வந்தால் எனக்கு என்ன, பாலாறில் தண்ணி வந்தால் எனக்கு என்ன, என் பிள்ளை நீட் தேர்வில் படிக்கலன்னா என்ன எனக்கு என்ன, என் பொண்டாட்டியோட தண்ணி டாஸ்மார்க்கில் எடுத்து டாஸ்மார்க் விற்று என் பொண்டாட்டியோட தாலி அறுந்து போனால் எனக்கு என்ன, இந்த நாட்டில் என்ன நடந்தால் எனக்கு என்ன, என் பிள்ளை கஞ்சாவுக்கு அடிமையானால் எனக்கு என்ன, இந்த ஒட்டுமொத்த நாடு நாசமாக போனால் எனக்கு என்ன, அன்னைக்கு கொடுக்குற 1000 ரூபாய் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்கு செலுத்தும். ஆனால் எம்முடைய மண்ணினுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், காவேரியில் தண்ணி வரணும், மேகதாட்டானை கட்டக்கூடாது, பாலாறில் தண்ணி வரணும், ஒட்டஞ்சத்திரம் மாவட்டத்தினுடைய அந்த காய்கறி சந்தை இன்னும் விரிவாக்கப்படணும், இந்த காய்கறி சந்தையுடைய போக்குவரத்து சரியாக இருக்கணும், திண்டுக்கல்லில் அந்த இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை ஆலை இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை ஆலை மீண்டும் துவங்கப்படணும், இந்த தொகுதி மிகச்சிறந்த தொகுதியாக மாறணும், எம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும், என்னுடைய குரலை குறைந்தபட்சம் எம்முடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்காகவாவது எனக்கு ஒரே ஒரு குரலாவது நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்று நினைத்தால்
வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுடைய அக்கா நிரஞ்சனா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டுப்பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் புரட்சி எப்பொழுதும் வெல்லும், அதை நாளை மலரும் நமது அரசு அதை சொல்லும். நன்றி, வணக்கம்.